அடுத்து வந்து சங்க தமிழ் இலக்கண பயிற்சி நூல் புக் எடுத்துக்கோங்க சங்கத்தமிழ் இலக்கண பயிற்சி நூல் புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் சுட்டெழுத்துக்கள் அப்போ சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன சுட்டெழுத்துக்கள் இதை வந்து ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுங்கம்மா சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் இதெல்லாம் சுட்டெழுத்துக்கள் ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் சரியா இதை வந்து என்ன செய்யறீங்க ஃபேர் காப்பி நோட்ல எழுதுறீங்க எடுத்துக்காட்டு இதெல்லாம் அவன் இவன் அங்கு இங்கு இந்த சுட்டெழுத்துக்கள் வகைப்படும் நான்கு வகைப்படும் சரியா சுட்டெழுத்துக்களின் வகைகள் நான்கு எதெல்லாம் அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிபு சரியா சுட்டு திரிபு இந்த தான் என்னது சுட்டெழுத்துக்களுடைய வகைகள் எதெல்லாம் இந்த அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு எனது சுட்டெழுத்துக்களுடைய வகைகள் சரியா இந்த சுட்டெழுத்துக்கள் அன் அகச்சுட்டுன்னா என்ன சொல்லினுடைய உள்ளே இருக்கக்கூ உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது எனது அகச்சுட்டுன்னு சொல்லக்கூடிய இவன் சரியா பக்கத்தில் சொல்லுவோம்ல அதுதான் எனது அகச்சுட்டுன்னு சொல்லக்கூடிய அடுத்து வந்து புறச்சுட்டு சொல்லுக்க வெளியில் வந்து எனது சுட்டு பொருளை தருவது புறச்சொட்டு அந்நிர் அங்க சொல்லுவோம்ல அதுதான் எனது சொல்லுக்கு வெளியில் வரக்கூடிய சுட்டெழுத்து புறச்சுட்டு அண்மை சுட்டுனா நம்முடைய அருகில் அண்மைன்னா பக்கம் சரியா பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை சுட்டி கூறுவது எனது இவன் இவர் தான் எனது அண்மை சுட்டுன்னு சொல்லக்கூடிய சேமை சுட்டுன்னா எனது சேமைன்னா தொலைவு தொலைவில் உள்ள சு எழுத்துக்களை சுட்டி கூறுவது என்னது சேமை சுட்டு அம்மரம் சரி அடுத்து அம்மரம் அவ்வீடு அவள் சொல்லக்கூடிய அடுத்து சுட்டு திரிபு சுட்டு திரிபுனா ஆ ஈன்னு சொல்லக்கூடிய சுட்டு எழுத்துக்கள் வந்து எனது மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த சொல்லக்கூடிய எனது சொல்லாக வருவது தான் எனது சுட்டு திரிபுன்னு சொல்லக்கூடியது சரியா சரி சுட்டு எழுத்துக்கள் அப்போ உனக்கு புரிஞ்சா பேஜ் அடுத்து வந்து புக் எக்ஸசைஸ் கவனிங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் சரியான வாக்கிய வகைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அவன் தந்தையுடன் சந்தைக்கு சென்றான் எனது அகச்சுட்டு இது புத்தகமா என்னது அகச்சுட்டு இப்பையன் நல்வழியில் நடந்தான் என்னது அதுவும் அகச்சுட்டு அவன் காலையில் உடற்பயிற்சி செய்தான் எனது அகச்சுட்டு இப்பன் ரோஜா பூ வாங்கினாள் அகச்சுட்டு சரியா இவன் நீளம் தாண்டும் போட்டியில் வென்றான் அகச்சுட்டு சரியா அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் பள்ளி எங்கே அமைந்துள்ளது அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக சுட்டெழுத்துக்கள் நான்கு வகைப்படும் அகச்சுட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவன் புறச்சுட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்நூல் ஒன்றை சுட்டி காட்டும் பொருளில் வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் அடுத்து வந்து உ எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகும் இரண்டு பொருட்களுக்கு நடுவே உள்ளதை சுட்டி காட்டும் எழுத்து சுட்டெழுத்துக்கள் ஆகும் அடுத்து வந்து என்னன்னா சொல்லின் உள்ளே நின்று சுட்டி கா சுட்டும் எழுத்து அகச்சொட்டு சொல்லின் வெளியே நின்று சுட்டும் எழுத்து புறச்சொட்டு சரியா அடுத்து வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி பேஜ் நம்பர் தேர்ட்டியில் ஒரு பேரா கொடுத்துருக்காங்க அதில் இருந்து இதில் அதில் வந்து சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் இதெல்லாம் அதை எடுத்ததில்லை என்ன செய்யணும் எழுதணும் அவனுடைய அங்கு இங்கு இம்மலர் அம்மலர் இந்த அந்த சரியா அடுத்து வந்து அந்த இந்த அந்த மலர் அழகாக உள்ளது இந்த வீட்டில் நாய்கள் உள்ளது அடுத்து அவன் குளத்தில் நீராடினான் அகச்சுட்டு அவள் பாடம் படித்தாள் அகச்சுட்டு இக்குடை யாருடையது புறச்சுட்டு இக்கோவில் எந்த ஊரில் உள்ளது புறச்சுட்டு அவன் நடந்து சென்றான் அகச்சுட்டு இப்பெண் ஒரு நடிகை அகச்சுட்டு அவன் ஒரு கவிதை எழுதினான் அகச்சுட்டு இப்பையன் நல்லவன் அகச்சுட்டு நேற்று வந்தவன் அவனா அகச்சுட்டு இப்பள்ளியில் நான் தான் நான் படிக்கிறேன் அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன அவை யாவை ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் அவை ஆ சரியா அடுத்து பேஜ் நம்பர் அகச்சுட்டு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தந்து சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு இவன் அவன் இது அது புறச்சுட்டு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தந்து விளக்குக சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப் பொருளை தருவது புற சுட்டி எனப்படும் எடுத்துக்காட்டு அந்த நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல் அண்மை சுட்டு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தந்து விளக்கு அண்மையில் உள்ள சொற்களை சுட்டுவது அண்மை சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு இவன் இவர் இவை சேமை சுட்டு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தந்து விளக்குக தொலைவில் உள்ள சொற்களை சுட்டுவது சேமைச் சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு அம்மரம் அவ்வீடு சுட்டு திரிவு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தந்து விளக்குக ஆ சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு எனப்படும் எடுத்துக்காட்டு அம்மரம் இவ்வீடு நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சுட்டு சொ சொற்களை சிலவற்றை எழுதுக சொற்கள் சிலவற்றை எழுதுக அது அவன் இது அங்கே அவர் சரியா இந்த வந்து என்ன செய்யணும் காப்பி நோட்டில் வந்து எனது சுட்டு எழுத்துக்கள் என்றால் என்ன அவை அவை அதை காப்பி நோட்டில் என்ன செய்றீங்க எழுதுறீங்க புக் எக்ஸீஸில் எழுதக்கூடியதா புக் எக்ஸசைஸில் என்ன செய்றீங்க எழுதுறீங்க சரியா ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்